உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். வணக்கம். உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன். கோவையின் காவல் தெய்வமான கோணியம்மன் கோவில் டவுன் ஹால் பகுதியில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் இன்று அதிகாலை 3 மணி அளவில் கோயில் உண்டிகள் பூட்டு உடைக்கப்பட்டு கொள்ளை போயிருப்பதை கோவில் காவலாளி ஒருவர் பார்த்தார். நள்ளிரவில் கோவிலுக்குள் நுழைந்த மர்ம நபர்கள் உண்டிகளை உடைத்து பணத்தை கொள்ளை எடுத்துச் சென்றுள்ளனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் உடனே இதுகுறித்து கோவில் நிர்வாகத்தினருக்கு தகவல் கொடுத்தார். அவர்கள் இந்த சம்பவம் தொடர்பாக உக்கடம் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு போலீசார் மற்றும் கைரேகை நிபுணர்கள் விரைந்து சென்று ஆய்வு செய்தனர். மேலும் அங்கிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை கைப்பற்றி பணத்தை கொள்ளையடித்துச் சென்ற நபர்களின் உருவம் பதிவாகியுள்ளதா என்பது குறித்து ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் உண்டிகளில் எவ்வளவு பணம் இருந்தது, அதனை கொள்ளையடித்துச் சென்றவர்கள் யார், இந்த சம்பவத்தில் ஒரே நபர் ஈடுபட்டாரா அல்லது கூட்டு சேர்ந்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டனாரா என்பன போன்ற பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவையில் பிரசித்தி பெற்ற கோணியம்மன் கோவிலில் உண்டிகள் உடைத்து கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.